இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து ட்ரிக்னாமெட்ரிக்கில் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ சைனிக்ஸ், காசெக்ஸ், டேனிக்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். அதுவே நம்ம இன்வர்ஸ் ஃபங்க்ஷனாக சொல்லணும் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ அதனுடைய டொமைன் ரேஞ்ச் இதெல்லாமே கொடுத்துருக்கு. சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு டொமைன் வந்து அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் டைப்பில் போட்டால் அது வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் -1 to 1. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து -π/2 to +π/2. ஏன்னா சைன் 90 எவ்வளவு 1, அப்போ நமக்கு டொமைனில் அது இருக்குது. தென் சைன் ஆஃப் -θ - sin θ, அப்போ சைன் ஆஃப் -π/2 - 1 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சிமிலர்லி காஸ் இன்வர்ஸ் எக்ஸ், காஸ் 0 1 நமக்கு டொமைனில் அது இருக்குது. அதே மாதிரி காஸ் பை வந்து -1. ஸோ இன் தி சேம் வே டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆர் வந்து -∞ to ∞. அந்த மாதிரி பாக்ஸ் அந்த ப்ராக்கெட் போடுறப்ப அது வந்து ஓப்பன் இன்டர்வலில் வரக்கூடியது. அதே மாதிரி ரேஞ்ச் வந்து -π/2 to π/2. ஸோ கொசீக்கன் இன்வர்ஸ் எக்ஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறப்போ அந்த -1 1 வந்து இருக்காது. ஸோ லீவிங் தட் த ரிமைனிங் இன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கும் -π/2 to π/2. சீக்கன் இன்வர்ஸ் அதுவும் சேம் தான். காட் இன்வர்ஸ் வந்து ஜஸ்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன், அதனுடைய ரேஞ்ச் வந்து ஓப்பன் இன்டர்வல் 0, 5. இதெல்லாமே சம் செய்கிறப்ப கொஞ்சம் விளக்கமாக புரியும். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 1 to 6 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு 1 2 கொஞ்சம் ஈஸி தான், ஸோ அதை நான் எழுதலை. அண்ட் சி த 6th 1, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ரூட் ஆஃப் 1 - y² ப்ளஸ் ஒய் ரூட் ஆஃப் 1 - x². இது எல்லாமே நம்ம பைகாட் பண்ணிக்கணும். அப்போ இது சம்ஸ்க்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிமிலர்லி டேன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 1 - xy. நியூமரேட்டரில் ப்ளஸ் வர்றப்போ டினாமினேட்டரில் மைனஸ் வரும். இந்த சேம் வே டேன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் பை 1 + xy. அண்டு சி த ப்ராப்பர்ட்டி 4, சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் ரெண்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவையும் இன்வர்ஸ் ரேஷியோ ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ 5/2. சிமிலர்லி ஃபார் டேன் அண்டு சீக்கன் இது எல்லாமே வந்து 5/2. அண்ட் சி த 3rd 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x ஈக்குவல் டு -sin inverse x. நமக்கு சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ சொல்ல முடியாது. இந்த சேம் வே காஸ் வர்றப்போ மட்டும் பை வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காஸ் சீக்கன் ரெண்டுமே வந்து 5 - cos inverse x. அதே மாதிரி சீக்கன் பார்த்தீங்கன்னா 5 - sec inverse x. திரும்ப மற்றதெல்லாம் வந்து சேம் தான். டேனுக்கு வந்து மைனஸ் வரும், அதே மாதிரி காட்டுக்கும் அவுட்டரில் மைனஸ் வரும். ஸோ இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவை தவிர இன்னும் ரெண்டு இருக்குது, 1 and 2 இருக்குது, அதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி 2 வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x ஈக்குவல் டு கொசிகன் இன்வர்ஸ் எக்ஸ். ஏன்னா இன்வர்ஸ் ஆஃப் சைன் வந்து கொசிகன், அதே மாதிரி இன்வர்ஸ் ஆஃப் காஸ் வந்து சீகன், அண்ட் இன்வர்ஸ் ஆஃப் டேன் வந்து காட். இதுவே நம்ம வைஸ் வர்சாவ திருப்பி எழுதிக்கலாம். கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x அப்படி கேட்டிருந்தால் சைன் இன்வர்ஸ் எக்ஸ், அண்ட் சிமிலர்லி சீகன் இன்வர்ஸ் ஆஃப் 1/x அப்படின்னு கேட்டிருந்தால் காஸ் எக்ஸ். இந்த பக்கம் 1/x வந்ததுன்னா நமக்கு இந்த ஆன்சர் சைடு வெரி எக்ஸ் வரும். தென் கொஷின் சைடு வெரி எக்ஸ் வந்தால் ஆன்சர் சைடு வந்து 1/x அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் சி த ப்ராப்பர்ட்டி 1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், அந்த சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ்னு வரும். அண்டு சிமிலர்லி த அதர் 2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். தேங்க்யூ.